ஆடியன்ஸ் வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஃப்ரைடே விளாக் பார்க்கலாம். அதே போல் இன்றைக்கி திருவாதிரை. நிறைய பேர் வந்து திருவாதிரை விரதம் இருப்பீங்க. எனக்கு வந்து திருவாதிரை விரதம் இருக்கணும் அப்படின்னு ஆசை தாங்க. எனக்கு திருவாதிரை இல்லை, எந்த விரதம் வந்தாலும் சஷ்டி விரதம் வந்தால் கூட சஷ்டி விரதம் இருக்கணும் அப்படின்னு தான் எனக்கு ஆசை. திருவாதிரை விரதம் இருந்த வழக்கம் எங்களுக்கு இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ சுமங்கலி பூஜை, வரலட்சுமி பூஜைலாம் எங்கள் வீட்டில் வழக்கம் கிடையாது, நானே தான் ஸ்டார்ட் பண்ண ஆசைப்பட்டு. ஸோ அது மாதிரி நம்ம செய்யலாம், ஆனால் அதுக்கு வந்து நம்ம விரதம் இருந்து அதுக்கு நம்ம பண்ணணும். ஸோ தம்பி வச்சுட்டு என்னால் அது பண்ண முடியல, அதுவும் இல்லாமல் எனக்கும் கொஞ்சம் உடல்நிலை ஒத்துழைக்கலை. தம்பி பெரியால் ஆகும்போது அதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இன்றைக்கி பால் பாயசம் நெய்வேத்தியம் பண்ணேன். அதுதான் எனக்கு எந்த விரதமாக இருந்தாலும் அது இருக்கணும், சாமி கும்பிடணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை தாங்க இப்போ வர வர. ஏன்னா அதுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் சொல்கிறாங்க. திருவாதிரை விரதம் இருந்தால் அதோட பலன்கள் வந்து நிறைய சொல்கிறாங்க. ஸோ அந்த பலன்கள்லாம் நமக்கும் கிடைக்கணும் அப்படின்னு தான் நமக்கு ஆசை. ஆனால் அதனால தான் எல்லா விரதமே இருப்பேன், இந்த பலன் எனக்கு கிடைக்கணும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்குமே அதான், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு தான் நாம் நினப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான், அதுதான் அந்த விரதம் இருக்கிறதுக்கு சில இருக்க சில வழிநடைமுறை அதெல்லாம் குழந்தைங்களை வச்சுட்டு நாம செய்ய முடிய மாட்டேங்குது. குழந்தைங்க பெரியார் ஆனதுக்கப்புறம் நம்ம செஞ்சுக்கலாம். மிஷின் நல்லா இருக்கும் போதெல்லாம் எனக்கு தைக்கிறதுக்கு நேரம் கிடைக்கல. சரி, நான் தைக்கலான்னு உட்காந்தா மிஷினுக்கு நேரம் சரியில்லை. அப்புறமா ரெடி பண்ணிவிட்டு வந்துட்டோம். அன்றைக்கி நியூ இயர் அன்றைக்கி நான் சொல்லியிருப்பேன். இன்றைக்கி தான் வந்து எடுத்து வச்சு உக்காந்துருக்கேன். பாப்பா வந்துட்டா, அதுக்கப்புறம் தம்பி விட்டுட்டு. தம்பி வச்சுட்டு என்னால் தைக்கவே முடியாதுங்க. அவன் மேலே ஏறி உக்காந்துப்பான், அதனால் சரி அவங்க வர டைமில் கொஞ்சம் 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 அப்படியே தைக்கலாம். இது வந்து கோல்டன் கலர் ப்ளவுஸுங்க. ரொம்ப நாளாக இந்த ப்ளவுஸ் வந்து வச்சுருக்கிறேன், உங்ககிட்டே காமிச்சிட்டேன். அதை கட் பண்ணி சுருட்டி வச்சுருந்தா அதுக்கு அசங்கி கூட போயிடுச்சுங்க. அதை அயன் பண்ணலை, அப்படியே தான் தைக்கிறேன். சரி, நிறைய சாரீஸ் வந்து கோல்டன் பிளவுஸ் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. அந்த சாரீஸ்லாம் பிளவுஸ் எல்லாமே கட்டாமல் இருந்தேன், அதனாலேயே இந்த கோல்டன் கலர் பிளவுஸ் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு தான் உட்காந்துருக்கேன். அப்புறம் நிறைய பேர் வந்து இந்த ஸ்டிச்சிங் வீடியோ போடுங்கக்கான்னு கேட்டிருந்தீங்க. நான் பாருங்கள் ஒரே இடத்துல வச்சுட்டு தான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். அது அப்படி கிட்ட ஒரு ஆள் இருந்து பிடிக்கணும், எங்கெங்கே ஸ்டிச்சிங் போடுறான், எந்தெந்த இடத்துல கரெக்டாக அந்த அளவு வைக்கிறேன் அதெல்லாம் தெரியணும் இல்லையா. பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லைங்க. அது அப் நான் ஒரு ப்ளவுஸ் தைக்க பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். நான் மெதுவாக தான் தைப்பேன். டெய்லர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை ப்ளவுஸ் தைக்கிறாங்க, நான் ஒரு ப்ளவுஸ் ஒரு நாள் ஃபுல்லாக தைப்பேன். ஸோ அதனால் ஒரு நாள் ஃபுல்லாலாம் பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லை, வரவும் மாட்டாங்க அவங்களை கூப்பிட்ட கூட. அதனால தாங்க அதை நான் எடுக்க முடியல. அப்புறம் இந்த ப்ளவுஸ் நான் எப்படி கற்றுக்கிட்டேன்னா, நான் ப்ளஸ் டூ படிக்கும்போது ப்ளஸ் டூ அந்த லீவ் எக்ஸாம் லீவில் 1 மந்தில் சுடிதார் தான் நான் ஃபஸ்ட்டு தைக்கிறதுக்கு கற்றுக்கிட்டேன். எங்கள் ஊர்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் வந்து சைக்கிளில் போகணும். டெய்லி சைக்கிளில் போய் ஒரு 2 வாரமும் 3 மாதம் நினைக்கிறேங்க போய் சுடி தான் ஃபஸ்ட்டு நான் கற்றுக்கிட்டேன். ப்ளவுஸ் வந்து என் தங்கச்சி கற்றுக்கிட்டேன். நான் அதுக்கப்புறம் நான் மேரேஜ் பண்ணி இங்கே வந்ததுக்கப்புறம் ப்ளவுஸ் என்னோடய மிஷினில் உட்காந்து என் தங்கச்சி இந்த மாதிரி அதே கிளாஸுக்கு போய் கற்றுக்கிட்டேன். சரி, ப்ளவுஸ் எப்படி கற்றுக்கிட்டிங்கன்னா, நான் ப்ளவுஸ் வந்து யூடியூப் பார்த்தாங்க கற்றுக்கிட்டேன். அப்போ தான் வந்து மொபைல் மொதல் மொதல் வந்த புதுசு, யூடியூப் வந்த புதுசு, நம்ம ஜியோ அதெல்லாம் நெட்டில் போட்டாங்க இல்லையா அந்த புதுசு. அப்போது நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது யூடியூப்பில் வந்து நான் இப்படி தான் எல்லா யூடியூப்பும் எல்லா சேனலுமே பார்த்துருவோம், எப்படி எப்படி அளவு எடுக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. நிறைய பழைய சாரீஸில் தான் ஃபஸ்ட்டு தச்சு நான் பழகினேன். எனக்கு வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணால் அவ்வளோ ஆசையாக இருக்கும், ஏன்னா நான் எங்கே ப்ளவுஸ் தைக்க கொடுத்தாலும் எனக்கு அது கரெக்டாகவே அமையாது. அப்போ கொஞ்சம் நான் லீனாக இருப்பேன்னா அங்கே லூஸாக இருக்கும், இங்கே லூஸாக இருக்கும். எனக்கு ஃபிட்டாக போடணும்னு ஆசை என்றைக்குமே எனக்கு ஃபிட்டாகவே அமையாது. ஒரு சில டெய்லர்ஸ் மட்டும்தான் ஃபிட்டாக தச்சு கொடுத்தாங்க எனக்கு, ஆனால் அவங்கக்கிட்ட என்னால் தொடர்ந்து கொடுக்க முடியல, தூரமாக இருப்பாங்க, சம்திங் ஏதாவது ஒன்று பிரச்சனை லேட்டாக கொடுப்பாங்க அந்த மாதிரி. சரி, நாமளே தச்சுக்கிட்டால் மட்டும்தான் நாம் ஃபிட்டாக தைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நானே கற்றுக்கிட்டேன். அப்போது வந்து லீவில் இருந்தேன், நான் வேலைக்கு போகாமல் இருந்தேன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் பழைய புடவையில் தச்சு தச்சு நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கும்போது எங்கள் வீட்டு பக்கத்துலேயே அக்கா இருப்பாங்க, அவங்களுடைய ப்ளவுஸ் எல்லாம் வாங்கி அளவு வச்சு தச்சு அவங்களுக்கெல்லாம் கொடுப்பேன். நான் கொக்கிலாம் வச்சு என்னோடய பழைய சேரீல தச்சதெல்லாம் கொடுப்பேன், அவங்களும் போட்டுப்பாங்க. இந்தந்த ஃபீட்பேக்லாம் கொடுப்பாங்க எனக்கு, இங்கே லூஸாக இருக்குது அங்கே லூஸாக இருக்குன்னு. ஆனால் எடுத்த உடனே நான் ப்ளவுஸ் கரெக்டாகவே தைக்கலைங்க. ஏதாவது ஒரு குறை இருந்துகிட்டே தான் இருக்கும். எத்தனை ப்ளவுஸ் வேஸ்ட் பண்ணியிருப்பேன் தெரியுமா, நானே என்னோடய ப்ளவுஸே எனக்கு தச்சு தச்சு நிறைய ப்ளவுஸ் வந்து வேஸ்ட் பண்ணிவிடுவேன். கை குட்டையாக இருக்கும், உடம்பு லூஸாக இருக்கும், ஏதாவது ஒரு ஃபால்ட் இருக்கும், கழுத்து இறக்கம் இல்லாமல் இருக்கும். அந்த கழுத்து இறக்கம் இல்லாமல் இருந்தாலும் கை குட்டையாக இருந்தாலும் கூட போட்டுக்கலாம், அது போடவே முடியாதபடி இருக்கும். அந்த மாதிரிலாம் தைச்சு தான் நான் வேஸ்ட் பண்ணேன். நிறைய துணி வேஸ்ட் பண்ணிட்டேன். கடையில் கொடுத்து நம்ம காசு கொடுத்து தைக்கிற அளவு ஈக்குவல் பண்ணிட்டேன் நான் துணி, அவ்வளோ வேஸ்ட் பண்ணி. இப்போ தான் ஒரு 4 வருஷமாக தான் ஃபிட்டாக எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது கற்றுக்கிட்டேன். ஸோ இப்போ என்னோடய ப்ளவுஸ் எல்லாமே நான் ஃபிட்டாக தான் போடுவேன். அப்படி நான் அளவு வச்சு தைக்கும்போது, இப்போ நான் ஒரு ஃபிட்டாக இருக்கிற ப்ளவுஸை தான் அளவு வச்சு தைப்பேங்க. அப்போவும் அந்த இன்னொரு ப்ளவுஸை தைச்சு வரும்போது அதில் சின்ன மாற்றங்கள் வரும், உடம்பு லூஸ் வரும், ஏதாச்சும் ஒன்று ஒரு கை சில டைம் அதேமாதிரி குட்டையை வச்சுருவேன். அப்புறம் திருப்பி அதை வந்து நான் ஆல்ட்ரு பண்ணிப்பேன்.
தைப்பேன். ஸோ எனக்கு அந்த மிஷின் இருக்கிறதுனால எனக்கு நிறைய யூஸ் தான். கிழிஞ்ச துணி அது எப்படி தான் வந்து வீட்டில் மிஷின் இல்லாமல் இருந்தணுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு எனக்கு. ஏன்னா ஏதாச்சும் ஒரு துணி கிழிஞ்சிட்டே தான் இருக்குது. அப்போ அந்த ஒவ்வொரு கிழிஞ்ச துணிக்கும் நாம் டெய்லர்ட்டை எடுத்துகிட்டு போக முடியாது பழைய துணியை. ஸோ கையில் தான் தப்போம் அது. ஆனால் பிளவுசஸ்லாம் பார்த்திங்கன்னா கையில் தைக்க முடியாது. எனக்கு மிஷின் இருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்களும் வந்து பழைய விலைக்கு மிஷின் கிடைக்கும், 2000 ரூபாய் 3000 ரூபாய். நான் இந்த மிஷின் ராதா மிஷின், பெரிய மிஷின் தான், 8000 ரூபாய்க்கு வாங்கினேன். ஸோ பழைய விலையிலே கூட கிடைக்கும் அந்த மிஷின் வாங்கி. இதை பார்த்து தான் நமக்கு இது கற்றுக்க தான் போகணும் அப்படின்னு இல்லை. மிஷின் பெடல் அடிக்கிறதுல கற்றுக்க போய் தான் நம்ம கற்றுக்கணும் அப்படின்லை. யூடியூப்பில் எல்லாமே வருதுங்க. நான் யூடியூப் போத்தான் கற்றுக்கிட்டேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி கற்றுக்கோங்க. பழைய துணியை கூட நாம் அடிச்சுக்கலாம், தையல் அடிச்சுக்கலாம், குழந்தைங்க துணி அதெல்லாம். அப்புறம் பாருங்க, அவங்க அப்பா கிழிஞ்சிருச்சு அந்த ஷார்ட்ஸு, அதை கூட கொடுத்தாங்க. ஸோ நம்ம மிஷின் இருக்கிறதுனால நம்ம அடித்து கொடுத்துட்றோம். இல்லைனா என்ன பண்ண முடியும், தூக்கி தான் நம்ம போட முடியும். அதனால் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் யூடியூப்பை பார்த்து கூட கொஞ்சம் கொஞ்சமாக பழைய துணி இருந்துச்சுன்னா அதில் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண கற்றுக்கோங்க. சுடி கற்றுக்கோங்க. சுடி கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நான் போட்டிருக்க சுடி மாதிரி இருக்க சுடி தைக்கிறதுலாம் ரொம்ப ஈஸி தான். அம்பர்லா சுடி அந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் தான். ரொம்ப ஈஸி ரொம்ப கஷ்டம் இல்லை, கொஞ்சம் கஷ்டம். ப்ளவுஸ் வந்து கஷ்டம் தான். அதாவது அந்த அளவுகள் கரெக்டாக நமக்கு தெரியணும். தெரிஞ்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ப்ளவுஸ் தைக்க கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, இப்போது நம்மளுக்கு அந்த 300 ரூபாய் ஒரு லைனிங் ப்ளவுஸ் தைக்க 300 ரூபான்னு வச்சுக்கோங்க, டிசைனாக தைக்கணுன்னா. ஸோ அது நம்மளுக்கு மிச்சம் தானே. இப்போ நான் இப்போ தீபாவளிக்கு பொங்கலுக்கு நம்ம புது சாரி கட்டிகிட்டே தான் இருப்போம். ஸோ அப்போலாம் வந்து நம்மளுக்கு அந்த 300 400 அதெல்லாம் நம்மளுக்கு மிச்சம் தானே. மோட்டர் தான், இந்த மோட்டர் வந்து அதிகமாக கரண்ட் பில்லை இழுக்காதுங்க. மோட்டர் தான் நான் வாங்கி வச்சுருக்கேன். காலில் பெடல் அடிக்கும்போது கால் கொஞ்சம் வலிக்கும். அந்த மோட்டர் கூட 1200 ரூபான்னு தான் நான் வாங்கினேன். அந்த ரேஞ்சிலே இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை நான் வந்து வீட்டிலே சம்பாதிக்கணுனாலும் இது ஒரு நல்ல பிஸ்னஸ்ங்க. இப்போ நான் வந்து அடிக்கடி தைக்க மாட்டேன் இல்லையா, அதனால தான் ஒரு ப்ளவுஸுக்கு எனக்கு 1 நாள் ஆகுது. நீங்கள் டெய்லி தைச்சிட்டே இருந்தீங்கன்னா 1 நாளைக்கு 3 ப்ளவுஸ் தைக்கலாம். லைனிங் ப்ளவுஸ் ஒரு 300 ரூபாய் 250 ரூபான்னு வச்சுக்கோங்க. 3 ப்ளவுஸ் தைச்சா என்னாச்சு சொல்லுங்கள். ஸோ அதுவே நல்ல வருமானம். நான் வந்து நல்லா தான் அதிலே ஏர்ன் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் ஒரு கொரோனா டைம்லலாம் பாகுபலி இப்போ வந்ததுனால தான் தைக்க விட மாட்டேங்கிறேன். இப்போ வந்து அவங்க அப்பா பாப்பாலாம் கூட இருக்கிறதுனால தான் என் பக்கம் வரலை. யாருமே இல்லைன்னா நான் மட்டும் தானே வீட்டில் இருப்பான். அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு போர் அடிக்கும். ஸோ ஏறி மேலே வருவான், அது மேலே ஏறி உட்காந்துப்பான், எதையாசம் நோண்டிகிட்ருப்பான். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எனக்கு டைமும் கிடைக்கிறதே இல்லை. டக்குன்னு தைக்கிறது தான் பரவாயில்ல, டக்குன்னு தச்சலை. நான் தான் ஒரு ப்ளவுஸ் 1 நாள் ஃபுல்லாக தப்பு இல்லையா, அதனால் என்னால் தைக்கவே முடியறதில்ல. இது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம எல்லாமே நம்ம கற்று வச்சுக்கணுங்க. அதுதான் நம்ம நல்லது. ஒரு நம்ம ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், எல்லா விஷயமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு வேலை இல்லைனாலும் ஒரு வேலை செஞ்சு நம்ம பொழைச்சிக்கணும். ஒருத்தரோட கையை ஒருத்தரோட காலை நம்ம எதிர்பார்த்து இருக்கக்கூடாது எப்போவுமே. என்னோடய லைஃப்பில் அதுதான் நம்ம அதுதான் இந்த வேலையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். வேறு வேலைக்கும் இப்போ நான் ஒரு ஸ்கூலுக்கு போனாலும் என்னால் டீச்சிங் எடுக்க முடியும். அந்த மாதிரி நான் தெரிஞ்சு வச்சுப்பேன். என்ன ஒன்று எனக்கு இந்த விவசாயம் பண்ணுறது தான் தெரியாது. அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கணும் தான் ஆசை. என்னோடய உடல் ஒத்துழைக்க மாட்டேங்குது. கற்றுக்கிட்டா வந்துடும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதுவுமே. ஸோ நம்ம எந்த வேலையுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்கன்னா ஒரு வேலை இல்லைனாலும் ஒரு வேலை நம்மளுக்கு வந்து கை கொடுக்கும் எப்போவுமே. இல்லை என்னால் இதை செய்ய முடியாது, என்னால் அதை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம கணவர் கையை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னா காலம்பூரா நம்ம அப்படியே தான் இருக்கணும். ஒருத்தர் கையை நம்ம எதிர்பார்த்துட்டு எப்போவுமே இருக்கக்கூடாது. நமக்குன்னு ஒரு ப்ரைவசி இருக்கணும், நமக்கும் ஒரு பொறுப்பு இருக்கணும். ஸோ நாம் ஒரு 10 ரூபாய் சம்பாரித்தா நாம் அதை ஒரு சேவ் பண்ணலாம், இல்லை குழந்தைங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணலாம், இல்லை நம்ம வீட்டு செலவு கூட வச்சுக்கலாம், நம்மளுடைய குடும்ப முன்னேற்றத்திற்கு வச்சுக்கலாம். நான் டெய்லரிங் மட்டும் சொல்லலை, நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். நான் அப்படி தான் வந்து இப்போ டெய்லரிங் பண்ணிப்பேன். சரி, படித்து கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும்னு அதுக்கும் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சைடு யூடியூப்பும் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் வேறு ஏதாச்சும் வேலை இருந்தால் பண்ணுறதுக்கும் ரெடியாக தாங்க இருக்குது. ஆனால் என்ன டைமிங் பற்ற மாட்டேங்குது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான் இருக்குது. 24 மணி நேரத்தில் ஒரு 12 மணி நேரம் தம்பி பார்த்துக்கவே சரியாக போயிடுது. அவன் ரொம்ப துடுக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ரொம்ப இதாக இருக்கான். ஸ்டேட்டை ரொம்ப என்ன சொல்ல சுறுசுறுப்பாக இருக்கானா, எங்கேயாசம் ஓடிட்டு எதையாசம் எடுத்துகிட்டே இருக்கான், எதையாசம் எடுத்து வாயில் போட்டுடுறான். ஸோ அதனால் என்னால் கொஞ்சம் முடிய மாட்டேங்குது. ஸோ நீங்கள் குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, நான் ஹவுஸ் ஒய்ஃபாக சும்மா தான் வெட்டியாக தான் இருக்கேனா, என்ன நம்ம பண்ண முடியும், ஒரு ஆரி ஒர்க் பண்ணலாமா, எப்படி கற்றுக்கலாம் அப்படின்னு எல்லாமே யூடியூப்பில் இருக்குங்க. நீங்கள் என்ன தொழில் கற்றுக்கணுமோ அதை போடுங்க. உங்களால் எவ்வளோ கற்றுக்க முடியுமோ அந்தளவு கற்றுக்கிட்டு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி எதாச்சும் ஒரு வருமானத்தை ஈட்டுறதுக்குரிய வழியை பாருங்கள். அதுதான் வந்து நம்ம அப்போ தான் சேவ் பண்ண முடியும். கணவர் வருமானத்தையும் நம்ம பார்த்துட்டு இருந்தால் நம்ம எப்படி சேவ் பண்ண முடியும்? சேவிங்ஸ் பண்ணணும், பட்ஜெட் சேவ் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம்ல, எப்படி முடியும்? இன்னொரு வருமானம் வந்தால் தான். எப்போவுமே ஒரு குடும்பத்துக்கு டபுள் வருமானம் வரணுங்க. டபுள் இல்லை அதுக்கு மேலே வந்தாலும் நமக்கு நல்லது தான்.
குறைஞ்சது டபுள் வருமானம் வரணும். ஒரு வருமானத்தில் கண்டிப்பாக இந்த காலத்தில் குடும்பத்தை ரன் பண்ணுறது கஷ்டம்தான். ஸோ அதனால் நீங்கள் யோசிச்சுக்கோங்க, ஏதோ ஒன்று பண்ணுங்கள். இப்போ நான் யாருக்கும் தைச்சு கொடுக்கல தான், ஆனால் தைச்சு கொடுப்பேன். தம்பி ஸ்கூல் போயிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் தைச்சு கொடுப்பேன், எனக்கு அது வருமானம் வரும் இல்லையா. இப்போ முடியாதனால தான் நான் செய்ய முடியலை, அவன் விடுறதில்ல. அவன் தூங்கின டைமில் ஒரு மூணு மணி நேரத்தில் ஒரு ப்ளவுஸ் தான் நான் தைக்க முடியும். ஸோ எனக்கு தான் தைக்க முடியும், மற்ற வேலைகளை அந்த டைம் தான் பார்த்துக்கிறேன். அதனால் அவன் ஸ்கூலுக்கு போயிட்டான்னா அந்த டெய்லரிங் வேலையுமே வந்து கண்டினியூ பண்ணுவேன். என்கிட்ட இப்போவும் நிறைய பேர் வந்து என்னோட ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுன்னு கேட்குறாங்க. நான் எல்லாருமே வந்து என்னால் இப்போ முடியலன்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு அது சொல்லும்போது ஐயோ நம்மளுக்கு வர 10 ரூபாய் போகுதுன்னு தான் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அவ்வளோதாங்க, இதுதான் உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக கற்றுக்கோங்க, டெய்லரிங் மெயினாக வேணும். நம்ம சம்பாதிக்கிறவங்களும் இல்லையோ, வீட்டில் இருக்க பழைய துணியை தைக்காச வேணும். அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.